எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ். நடிகை மீனாவோட கணவர் வித்யாசாகர் நுரையீரல் செயலிழப்பால உயிரிழந்த நிலையில அவரோட இறுதி சடங்குக்கு அப்புறம் மௌனமா இருந்த நடிகை மீனா இப்போ அவங்க இன்ஸ்டா பேஜ்ல ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல சில கோரிக்கைகளும் சில நன்றிகளும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த போஸ்ட்ல, என்னோட கணவர் வித்யாசாகரோட இழப்பால நான் ரொம்பவே வருத்தத்துல இருக்கேன். எல்லா ஊடகங்களும் எங்களுடைய தனி உரிமைக்கு மதிப்பளித்து இந்த சூழலுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற மாதிரி அன்போட கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தவறான தகவல்களை ஒளிபரப்புறத நிறுத்துங்க. இந்த இக்கட்டான காலகட்டத்துல எங்க குடும்பத்தோட நின்னு உதவுன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ண எல்லா மருத்துவ குழுவுக்கும், எங்க முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ், சக ஊழியர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர், ஊடகம் மற்றும் அன்பும் பிரார்த்தனைகளும் அனுப்பின என் ரசிகர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. நடிகை மீனாவோட கணவர் வித்யாசாகர் நுரையீரல் பாதிப்பு காரணமா சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்தார். தமிழ் சினிமாவோட முன்னணி பிரபலங்கள் பலரும் பங்கேற்று நடிகை மீனாவுக்கு ஆறுதல் அளித்த நிலையில மகள் நைனிகாவோட கணவரோட இறுதி சடங்குகளை மீனா நடத்தினது பாக்குறவங்களையும் கண்கலங்க செஞ்சுச்சு. மேலும் மீனா பத்தின செய்திகள் அதிக அளவுல சமூக வலைதளங்களிலும் பரவுச்சு. தன்னோட பிரைவசியை மீறி சில செய்திகள் வரதுனால அத மனசுல வச்சுதான் இந்த போஸ்ட் பண்ணிருக்கிறதாவும் தெரியுது. எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ், எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ்.